ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை ஆண்டவன் கோவில் சிறப்பு வாய்ந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆலயத்தில் தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத வகையில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் ஏதேனும் ஒரு பொருளை கண்ணாடி பெட்டிக்களை வச்சு பூஜை செய்வாங்க. இந்த உத்தரவு பெட்டியில் சில குறிப்பிட்ட பொருட்களை வச்சு பூஜை செய்ய வேண்டும்னு பக்தர்கள் சிலருக்கு கனவில் தோன்றும். தனக்கு வந்த கனவு பற்றி கோவிலில் வந்து கோவில் நிர்வாகிகளிடம் பக்தர் கூறினால் சுவாமியிடம் பூ கேட்டு அதில் வெள்ளை பூ வந்தால் பக்தர் சொன்னது உண்மை என்பது நிச்சயமாகும். அதுக்கப்புறமே பக்தர் சொன்னதை உத்தரவு பெட்டியில் வச்சு பூஜை செய்வாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான், அதாவது பங்குனி மாதம் 18ஆம் தேதி தான் ஒரு மாற்றம் செஞ்சாங்க. அதில் 18 சித்தர்களில் ஒருவரான போகர் படத்தை வச்சாங்க. ஆனால் இப்போ அதுக்குள்ளே மாற்றிட்டாங்களே அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அட ஆமாங்க, இன்று பங்குனி மாதம் 20ஆம் தேதி உத்தரவு பெட்டியில் ஒரு மாற்றம் செஞ்சுருக்காங்க. அது என்னன்னு தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பக்தர்களின் கனவுல வந்ததாக கூறி ஏர்கலப்பை, தங்கம், ரூபாய் நோட்டுகள், துப்பாக்கி, மண், ஆற்று மணல், தண்ணீர், உப்பு, பூமாலை, துளசி போன்ற 100க்கு மேற்பட்ட பொருட்களை வச்சு பூஜை செய்யப்பட்டுள்ளது. ஆண்டவர் உத்தரவு ஆனவுடன் கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கப்படும் பொருள் சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெறும் என்பது பக்தர்களோட நம்பிக்கை. தண்ணீர் வச்சு பூஜை செய்த காலத்தில் சுனாமி வந்து பாதிப்பு ஏற்பட்டது. 2017ஆம் ஆண்டு இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்யப்பட்டது. அப்போது சட்டத்தை மீறுபவருக்கு காப்பு கிடைப்பது நிச்சயம் என்று கூறப்பட்டது. அதே மாதிரியே சசிகலாவும் அவரது நண்பர்களும் சிறைக்கு போனாங்க. இதனிடையே திருப்பூர் மாவட்டம் முத்தூர் அருகே வேளம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த எஸ் கோகுல்ராஜா என்ற பக்தரின் கனவுல தோன்றியதாக சிவலிங்கம், சங்கு, தண்ணீர், மணல், நாணயம் வைத்து பூஜை செய்யப்பட்டது. கடந்த தை மாதம் 16ஆம் நாள் 26/2/22 அன்னைக்கு விபூதி, மஞ்சள், குங்குமம் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இதனால் தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலும் சரி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. முதல்ல இந்த பொருட்களை பற்றி பக்தர் கூறியவுடன் பூக்கட்டி போட்டு பார்க்கப்பட்டது. சாமி உத்தரவிட்டவுடன் கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த பழைய பொருட்களை அகற்றப்பட்டு புதிதாக இந்த பொருட்களை வச்சாங்க. மேலும் 3/3/2022 அன்னைக்கு கண்ணாடி குவளைக்குள் உப்பு நீர், நாணயங்கள், கபாலீஸ்வரர் என்ற சிவலிங்கம் வச்சு பூஜை செய்யப்பட்டது. 6 நாளைக்குள்ள ஒரே நபர் மூலமா 2 முறை உத்தரவு பெட்டியில மாற்றம் செஞ்சாங்க. அதுக்குள்ள பங்குனி 7ஆம் தேதி உத்தரவு பெட்டியில புதிய மாற்றம் செஞ்சிருக்காங்க. அது என்னன்னா இளவம் பஞ்சு, பருத்தி பஞ்சு, சோழி ஆகிய 3 பொருட்களை வச்சிருக்காங்க. இது மூலமா ஜவுளி தொழில் மற்றும் ஜவுளித்துறை ஏற்றம் பெறுமா, நெசவாளர்கள் பிரச்சனை தீருமா, எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் லாபம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பருத்தி விலை சுமார் 1 லட்சம் வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரியே கடந்த 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது பங்குனி மாதம் 18ஆம் தேதி 18 சித்தர்களில் ஒருவரும் பழனி முருகரின் நவபாஷான சிலையை உருவாக்கியவருமான போகர் உருவப்படத்தை வச்சு பூஜை செஞ்சாங்க. இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறதுக்குள்ள இன்று பிளவ வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 3/4/22 ஞாயிற்றுக்கிழமை உத்தரவு பெட்டியில ஒரு மாற்றம் செஞ்சிருக்காங்க. அது என்ன மாற்றம் அப்படின்னா 3 கிலோ திருநீர், 7 எலுமிச்சம்பழம் வச்சு பூஜை செய்கிறாங்க. இது மூலமா என்ன நடக்கும்னு நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி உத்தரவு பெட்டியில மாற்றம் செஞ்ச எல்லா பொருளையும் நாம நம்ம சேனல்ல வீடியோவா அப்லோடு பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்ட்டு நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கடந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட 5 இல்ல 6 தடவை வந்து உத்தரவு பெட்டியில மாற்றம் நடந்திருக்கு. இப்படி உத்தரவு பெட்டியில மாற்றம் செய்யப்பட்ட எல்லா பொருட்கள் மூலமா தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில, ஏதாச்சும் ஒரு மூலையில, ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் நடந்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ மாற்றம் செய்யப்பட்ட இந்த பொருட்கள் மூலமா என்ன மாற்றம் நடக்க போகுது உலகத்துல அப்படிங்கிறத நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படின்னு நாம் எல்லாருமே வேண்டிக் கொண்டு எந்த ஒரு கெடுதலான விஷயங்கள் நடக்காம நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் அப்படின்ட்டு எல்லாம் வல்ல சுப்பிரமணிய சுவாமியை நாம வேண்டி வணங்கி கொண்டு மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.